வாழ்த்து சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு விலாகையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரே சட்டையிலே எடுக்கிறேன். அது வந்து எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மூணாவது விலாகுங்க. நான் வந்து போன விலாகலேயே சொல்லியிருப்பேன், குளிச்சுட்டு வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு. சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு அப்படி வந்து குளிச்சிருவோமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து இன்றைக்கான இடத்துக்கு போக போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான், நீங்கள் பார்க்குறது வந்து வேறு வேறு நாளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கோலப்பர்லீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லைட்டு பார்த்தோங்க. நம்ம என்னமோ வந்தது என்னமோ ஒரு வேலைக்காக தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம விலாக் எடுக்கிறதுல இறங்கிட்டோம். ஸோ மாமாவும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருந்துக்கிறேன், நான் வரலன்ட்டாங்க. ஏன்னா பயங்கர டயர்டுங்க, ஏன்னா 7-8 hours ட்ராவலில். ஸோ இப்போ டைம் எவ்வளோ இருங்க கைஸ், டைம் பார்த்துட்டு கிளிப். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 12:05 ஆகுது. கரெக்டாக நம்ம வந்து 12:00 வச்சுக்கலாம். ஸோ 3 மணிக்கு எடுத்தோங்க. 3 மணிக்கு எடுத்தோன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 hours ஜேர்னிங்க. 8 hours ஜேர்னி, சாப்பிட்ற டைம் நின்ற டைம் எல்லாத்தையும் சேர்த்து 8 hours ஜேர்னி ஆகுது. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருந்துட்டாங்க, ரூமில் இருக்கன்ட்டாங்க. ஸோ நம்மளும் டேடியும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்புறோங்க. கார் எடுத்துகிட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ளாக் எடுக்க முடியுமோ இங்கே பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் கிளம்புறேன். பார்ப்போம் என்னென்னலாம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வரப்போ பார்த்த அந்த ஒரு இடம் தான், நல்லா எல்இடி லைட்லாம் போட்டு கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போய் எடுக்க போகிறோம். ஸோ மற்ற இடம்லாம் கிடச்சிச்சின்னா சும்மா குட்டி குட்டியாக எடுக்கலாங்க. ஓகே கைஸ், போகலாம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த தென்னை மரம் மாதிரி லைட்லேயே செட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட ரிங் லைட் இருக்குது. இங்கே வந்து என்னமோ செக் டாக் செக்கா, அப்புறம் வந்து கோலா பெர்லிஸ் இல்லை பெர்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகழகாக லைட் வச்சு கோலா பெர்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி லைட்டால் செஞ்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிங்குங்க, ஆனால் அதுலேயும் 3 லைட்டு வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போகலாம். நம்ம அண்ணனும் மாமாவும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்துட்டாங்க, நல்ல வேலை வந்தாங்க, சூப்பராக இருக்குது, பேசிகிட்டே வந்துட்டோங்க இங்கே. ஓகே, ரிங் லைட்டு சூப்பராக இருக்குது, அவ்வளோதாங்க. உள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது, இங்கெல்லாம் உக்காந்துக்கலாம். பார்ப்போம் அப்புறம் தூக்கம் வரலனா நடந்தே கூட வரலாம். ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த இடம், இந்த ஏரியா ரொம்ப தூரங்க. அப்புறம் இது வந்து ஏறுற இடங்க, இப்படி ஏறுவோம். இங்கே ஒரு சில பேர் இருக்காங்க. ஓ, எங்கே பீச்சுங்க கைஸ், கைஸ் பீச்சுங்க, ஏ பீச்சுப்பா. எப்பா நானும் பீச்சுங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. பீச் இருக்குது கைஸ், பீச் ஓரமாக இருக்குது. அப்படியே இங்கிட்டு திரும்பினோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மாதிரி ஏதோ லைட் வச்சுருக்காங்க. இது மஷ்ரூமா? ஐயோ, இந்நேரத்துக்கு இதில் கால் தடுக்கி விழுந்திருப்பேன். சென்டரில் இருக்குங்க, இது சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓஷன் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது உள்ளே ஃபுல்லாக லைட்டு தான் போல் இருக்குது. ஆனால் என்னமோ நம்ம வந்து இது லேட்டுன்றனால 12:00 மேலே ஆனதுனால இதெல்லாம் க்ளோஸுங்க. சும்மா சைட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள், லைட்லாம் எரியும். அதுலேயும் நிறையா லைட்டு கெட்டு போயிடுச்சு, இல்லை ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி வரிசையாக லைட் இருக்கும் போல இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நின்றுட்டு இருந்ததும் ஒரு லைட்டு கிட்ட தாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எங்கிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பள்ளிவாசல் இருக்குது. அது பள்ளிவாசலா பள்ளிவாசலா நமக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் வராது, முஸ்லீம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறதுனால நம்மளே குழம்பி போய்டுறோங்க. கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இது கடலுங்க. நான் கூட சும்மா ஏதோ லைட் இருக்குது போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வந்த இடத்துல எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனால் கடல் இருக்குதுப்பா. எப்பா இது கடல்னாலும் நம்பவே முடியலைங்க.
கைஸ் இங்கே ஹேங் அவுட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது போல இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து வந்தது கொஞ்சம் லேட்டு தான் போல், அதனால் இந்த லைட்லாம் அடைச்சிட்டாங்க போல இருக்குது. தெரியல என்ன உண்மையான கதைன்னு பார்ப்போம். டேடி அங்கே கடல், கடல் கடல்னு தெரியாமலே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோங்க, தமிழ் போஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கைஸ், அந்த இடத்துல நம்ம வந்து அச்சீவ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் தூங்க போகிறோங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். பாய் கைஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் கைஸ். ஓகேயா?